நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடக்கம். மக்களவையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பனிரண்டு முதல் 14 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி புதன்கிழமை முதல் செலுத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. கொரோனா இழப்பீடுகளை பெறுவதற்காக போலி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நமது ஒழுக்கம் இவ்வளவு தூரம் தாழ்ந்து போகும் என ஒருபோதும் நினைத்ததில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வேதனை. விமான பயணத்தின்போது சீக்கியர்கள் கத்தியை எடுத்து செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். அனுமதிக்கப்பட்ட நீளத்தில் உள்ள கத்தியை எடுத்து செல்ல அனுமதி. உக்ரைன் தலைநகர் கியூ குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா தாக்குதல். இரு நாட்டு அதிகாரிகள் 4 கட்ட பேச்சுவார்த்தை. வனப்பகுதிகளில் மாடுகளை மேய்க்க விதிக்கப்பட்டுள்ள தடையை சென்னை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முதுமலை மசினக்குடியில் மாடு வளர்ப்பை மட்டுமே நம்பியுள்ள விவசாயிகள் கோரிக்கை. ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வன விலங்குகளை துன்புறுத்தும் நபர்கள். வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 8 ராமேஸ்வர மீனவர்கள் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே விதிமுறைகளை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்றதால் நிறுத்தம். தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறை. வட மாநிலங்களிலிருந்து பூண்டு வரத்து அதிகரித்துள்ளதால் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை. விலை குறைந்துள்ளதால் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் 9 ரன்கள் வித்தியாசத்தில் வங்காளதேஷ் வெற்றி. 3 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா.